புத்தர் சொல்லுவார் வஜ்ர சேதிக்கான்வார். வஜ்ரம்னா என்ன? டைமண்ட். டைமண்டை எதால கட் பண்ண முடியும்னா இன்னொரு டைமண்டால் தான் கட் பண்ண முடியுமா, ஏன்னா அவ்வளோ ஹார்டன்டது. த ஹார்டஸ்ட் வஸ்து இஸ் வைரம். அதை வந்து இன்னொரு வைரத்தை தான் இது பண்ண முடியுமா. அதை போல அதை விட நுட்பமான இது வந்து ஆன்ம பொருள். ஆன்ம பொருளுக்கோசரம் இப்போ நம்ம பண்ணது என்ன? வெயிட் பண்ணுறோம். எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த பொய், இதை ஒன்றுமே பண்ண முடியாது. பொய்யை பொய்யின் உணர வைக்க வைப்பது வந்து அருள், அந்த பொருள். புரியுதுங்களா? அதுவும் உள்ளதான் இருக்கு. ஆன்மா வந்து அந்நியமா இல்லை, உங்களுடைய அசைகிற சித்தத்துக்கு அந்நியமாக இல்லை. அந்த அசைவு நிற்கணும்னா அங்கேயே உணரப்படணும், சித்தமே உணரணும். ஏன் பேசுறேன்? இதுக்கு இப்ப நினைச்சேன். நினைச்சவன் யாரு? நினைப்பு என்ன? நினைத்தல் என்ன? அப்படின்னு அந்த இடத்துலயே அது பெரிய, அது ஒரு வாய்ப்பு. இந்த அளவுக்கு நுணுக்கத்தோட தினம் தினம் நம்ம சந்திச்சு இதை பண்றதுன்றது கிராண்டஸ்ட் வாய்ப்பு. எல்லாம் கிடைச்சிடும் பிரபஞ்சத்துல, இது கிடைக்கவே கிடைக்காது. அதனால இதை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இது வந்து அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன, ஏதோ ஒண்ணு இருந்தது, இது இதுவாகவோ இருந்தோம் இல்லையா, அது பேராகண்ட. அது அழிய வேண்டியதுன்றதுதான் ஆன்மீகம். நான் அழிந்தால் நீ அவனை காணலாம்னுவார் பகவான். உங்ககிட்ட இருக்கிற நான் அழிஞ்சுதான நீ அவனை காணலாம் அப்படின்வார். அந்த காலத்துல 6வது நூற்றாண்டோ என்னவோ, போதி தர்மான்றவர் வந்து இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி இதுக்கு போனார், சைனாக்கு போனார். சைனால அந்த மகா சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி அரசவைக்கு போறார். அப்ப வந்து புத்திசம் வந்து போடு போடுன்னு போடுது, ஏசியா பூரா புத்திசம். ஏன்னா எல்லாமுமே வந்து பகவான் புத்தர், நம்ம போட்டிருக்கோம் அங்கேயும் போட்டிருக்கோம் 5வது பாயிண்ட்ல, சகல சர்க்குணங்களிலும் திறமைகளிலும் உன்னதமாய் திகழ்ந்த கிருஷ்ண பரமாத்மா, மகான் புத்தர், மகான் ஏசுநாதர், ப்ராஃபெட் முகமட், ஆதிசங்கர், எல்லா சகலவருடைய அனுபவம் ஒரு அனுபவம் தாங்க, ஒரே அனுபவம் தாங்க. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமா வந்து இந்த புத்தர் மறைவுக்கு பிறகு அவரே சொல்லிட்டு போனார், கடைசியா இந்த சந்ததியில ஒரு 28வது ஆச்சாரியனா ஒருத்தன் வருவான், அவன் பேர் போதி தர்மான்னு பேரு, அவன் தான் சென்ன படைப்பான். ஏன்னா புத்தரே வந்து முதல்ல தான் உணர்ந்ததை, அதாவது ஒரு பெரிய என்னன்னு சொல்றது, பிரபஞ்சம் காலு கீழே நழுவி போய் ஒண்ணுமே அற்று, அதுதான் மெய்ஞானம் அடைதல். பிரபஞ்சம் நழுவி போறதுன்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் காணாம போக போறது இல்லை, அதுவாக இருந்த உணர்ச்சிகள் எதுவுமே இருக்காது. இப்ப நீங்க பண்ணீங்கல்ல, இவ்வளவு நேரம் பண்ணீங்கல்ல, இந்த பண்ணதுல எதுவாகவோ அதை செய்தீர்கள் இல்ல, அது பேர் அகந்த. எதுவோ அதை செய்தது இல்ல, அது பேர் அகந்த. இது வந்து தூக்கத்துல இல்ல இல்ல, எதையும் செய்பவன் தூக்கத்துல இல்லைல்ல, அங்க என்ன ஆயிடுது? அப்படியே மை இருட்டுல அறியாமை, அறியாமை இருட்டுன்னு ஒரு இருட்டு இருக்கு. புரியுதுங்களா? விலங்கினம் வந்து அந்த அறியாமை இருட்டே வாழ்க்கை. அது அது ஒரு மாடு போய் புல்ல போய் நல்லா மேயட்டுமே, மேய்ந்தா கூட அறியாமை இருட்டுல மேயுது. நம்மளுக்கு எப்படி தூக்க நிலையோ, 5 அறிவருக்கும் இருக்கிற உயிர்களுடைய நிலை என்ன? இதேதான். நம்ம தூக்கத்துல எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லை, உயிர் பிரஜா கிடையாது. அப்படின்னா என்ன? ஆன்ம பொருள்ல அப்படியே ஜடத்தன்மை. ஆன்ம பொருளுடைய ஜடத்தன்மை தமோ குணத்தினால வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த தமோ குண வயப்பட்டு அப்படியே வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கா மாதிரிதான் வந்து இப்ப உயிரினங்கள், 5 அறிவருக்கும் இருக்கிற இந்த பூமியில வாழ் உயிரினங்கள், இந்த பயோஸ்பியர்ல இருக்கிற உயிரினங்கள் அத்தனையும் இருக்கும் தன்மை என்ன? நம்ம ராத்திரி தூங்க போறோம் இல்ல, சேம் வந்து அதனுடைய பகல் பொழுதுல கூட போருமா? அது ஒருவேளை கண்ணை மூடி அப்படி உறங்கிச்சுன்னா அந்த உறக்கமும் இதுதான். ஆனா அங்க வந்து அதுக்கு அவைகளுடைய விழிப்பு நிலையிலேயே அவைகளுடைய வாழும் விவகரிக்கும் ஆகாரத்தை தேடும்
இரையை வேட்டையாடும் அந்த தன்மைகள் எல்லாமுமே பயங்கரமான இருட்டு. ஆனா அந்த இருட்டுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புலி வந்து சொல்லி கொடுக்கப்பட்டு அவ்வளவு ஸ்பீட்ல அது போறது இல்லை. புரியுதா? அதுக்கு பசி, அவ்வளவுதான். எதுவும் எதுக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை. அங்க மானை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டிங்க்ட், எல்லா திறன்களும் இன்ஸ்டிங்க்ட். இங்க மாத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எப்போ பாஷா கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ பாஷா மூலமா நம்மளை நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்து என்னவாவோ மாத்திக்கலாம். புரியுதுங்களா? என்னவாவோ மாத்திக்கலாம், அதை வந்து வெளியில உடம்புல கண்டிப்பா மாத்திக்கலாம். உடம்புல நல்லா ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் நல்ல ஹெல்த் அது இது எல்லாம் வரும். ஓடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனா மாறிடுவீங்க. பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வோக்கல் கார்டு நல்லா திறந்து வழிவிட்டு அற்புதமான பாடும் ஞானம் இருந்தாலும் அதுவும் வந்துட போகுது. எல்லாமுமே வரும். ஆனா இது எல்லாத்தையும் எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்? அகந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்க போகுது? அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒண்ணு நடக்குது இல்ல, புரிதல். அது எங்க நடக்குது? முதல் நாள் சைக்கிளை வந்து தள்ளிண்டு போறதுக்கே தெரியல. சைக்கிளை முடிச்சா என்னடா இது, இந்த ஹேண்டில் பார் அந்த மூலையில இருக்கு, சீட்டு வந்து இடிக்குது, ஓயாம பெடல் வந்து இடிக்குது. முதல்ல தள்ளி நடடான்னு வாங்க, முதல்ல இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் நடந்துட்டு வா, வண்டியை தள்ளின்னு போயிட்டு வா, ஓட்டுறது அப்புறம் கரெக்டா. அது என்ன ஆகும்? ஆளுமைக்கு வந்து இறங்கணும். கரெக்டா? உடம்பனோட ஆளுமைக்கு வந்து இறங்கணும். நம்ம இப்ப கார் ஓட்டுற விதமும் லாரி ஓட்டுற விதமும் பெரிய கண்டெய்னர் லாரியை ஓட்டுற விதமும் பெரிய பெரிய ஜம்போ ஜெட்டு இல்லாட்டி சூப்பர்சானிக் பிளேன்ஸ் ஓட்டுறது என்ன? அந்த பைலட்டினுடைய உணர்வு, அவருடைய உணர்ச்சி, உடல் உணர்ச்சி இல்லை, அப்படியே ஃபுல்லா வியாபிச்சிருக்கும். அந்த அடியில் இருக்கிற டயர் எப்படி தொட போறதுன்றது வரைக்கும் அவரோட சென்சிட்டிவா இருப்பார். கரெக்டா இல்லையா? அது எங்கே நடக்குது? அவ்வளோன்னு உடம்பு தான் அவரு. அந்த கேபின்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு, எட்ஜில் உட்காந்துட்டு இருக்காரு, பின்னாடி டன் கணக்கில் வெயிட் பிளேனு. அப்புறம் வானத்திலேருந்து இறங்க போகுது, அவ்வளோ வெயிட் டன்னு கொண்ட பெரிய மெகா ஜெட்டு வந்து இறங்க போகுது. இறங்க போகுதுன்னா அவருடைய கவனம் வந்து எப்படியாவது சர்வசகஜமாக ட்ரெயின் ஆயிருக்கு. ட்ரெயின் ஆயிருக்கா இல்லையா? எல்லாம் எங்கே ட்ரெயின் நடக்குது அப்படின்னா என்ன? பிரபஞ்சத்தில் வெட்ட வெளியிலேருந்து அதை பிளேனை ஓட்டிட்டு இருக்கிற பைலட் வரைக்கும், அது லேண்ட் ஆக போகிற டயர் வரைக்கும், அது தொடர விதம் வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த ரன்வே முடிய போகுது, எங்க பிரேக் அப்ளை பண்ணி அரெஸ்ட் பண்ணணும் ஸ்பீட, அவ்வளவு ஸ்விஃப்ட்னஸ்னா எல்லாம் எங்க ஏற முடியும்? அத்தி சூக்ஷமமான ஒரு இடத்துல தானே அது நடக்குது. அப்பேற்பட்டது அகந்த, அதனோட உன்னதம் என்ன? இப்பேற்பட்ட திறமைகள் எல்லாம் கொண்ட அந்த அகந்தையின் அகந்த உண்மையா பொய்யா? நான் உண்மையா பொய்யா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உண்மையா பொய்யா? இதெல்லாம் உண்மையா இருந்தா ஏன் ஆழ்ந்த உறக்கத்துல போறது? போனாலும் திருப்பி இந்த சாப்ட்வேர் அடுத்த நாள் விழிக்கின்றதே. இதே இதுல வந்து விழித்து போட்டாப்பட்டிகளுக்கும் காலதேசத்துக்கும் அத்தனை விதமான குணங்களுக்கும் ஆட்படுகின்றதே. தொடர்ச்சி வச்சுட்டு இருக்கேன், தொடர்ச்சியில் அவதிப்படுதே. எப்படி தொடர்ச்சி வரும்? கண்டினியூட்டி எப்படி வரும்? புரிஞ்சுக்கல என்ன தான் கண்டினியூட்டி வரும், உணரலைன்னா கண்டினியூட்டி இருக்கும். கரெக்டா? இங்க நம்ம என்ன பண்றோம்? இப்ப வந்து லேண்டிங் நடந்தாகணும், இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம வரோம். நான் ஸ்டாப் 12 hours அக்ராஸ் த கான்டினென்ட் ஃபிளைட் பண்ணியிருக்கோம், கரெக்டா வந்து அங்க இறங்கி ஆகணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் கொண்டு இறக்குறாரா இல்லையா? அத போல இந்த அகந்தைய அப்சல்யூட் மாஸ்டரி ஓவர் ஈகோ நம்ம என்ன பண்றோம்? அதுக்குதான் தினம் கூட போறோம், 6:30 to 8. நீங்க பண்றது வெத்தான விஷயமே இல்லை. அது உங்க புத்திக்கோ உங்க மனதுக்கோ வேணா அது ஒப்பிடப்பட்ட அதே பழைய பழைய கன்க்ளூஷன்ஸை போட்டு 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 ஜட்ஜ் தன்னைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கிற அகந்தைக்கு வேணா அது ஒரு விலை மதிப்பு இல்லை, அதாவது விலையே இல்லாத ஒரு சரக்கா இருக்கலாம். ஆனா உண்மையில உங்ககிட்ட நடக்கிறது பெரிய விஷயம். அப்பேற்பட்ட பேர் இயக்கங்களை கொண்ட பிரபஞ்சமாவே விரிகிற அகந்தைய வந்து இப்ப வந்து நான் ஒரு பைலட்டோட ஒப்பிட்டேன், பெரிய டன் கணக்கான பிளைட்டை கொண்டு வந்து நிறுத்துறான். பிரம்மாண்டத்தை உற்பத்தி பண்றத நம்ம நிறுத்த பார்க்கறோம். பொறுமா, வாட் ஆர் வி ட்ரைங் டு டூ?
அங்க இருக்கு மாஸ்டர். இது அடங்கினால் சகலமும் சித்திக்கும், அது தானா சித்திக்கும், நீ போகவே வேண்டாம், அந்த சைடே போக வேண்டாம். ஒரு புத்தர் இதை தான் உணர்ந்தார், ஒரு கிருஷ்ண பரமாத்மா இதை தான் உணர்ந்தார். எங்க பிரயோகப்படுத்தணும், அவங்கெல்லாம் வந்து தனியா வந்து இது கூட்டம் போட்டு இதை ஆப்ஜெக்டிவ் ஆக்கல. ஏன் ஆப்ஜெக்டிவ் ஆக்கல, ஆப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவிட்டி கிடையாது இதுல, ஃபுல் சப்ஜெக்டிவிட்டி சயின்ஸ். சைக்கிள் ஓட்ட பழகிறது கிடையாது, பாட்டு கத்துக்கிறது கிடையாது, ஏதாவது ஒரு ட்ரைனிங் ஆகிறது கிடையாது, ஃப்ளைட் ஓட்டுறது கிடையாது. ஃப்ளைட்டை ஓட்டுற புத்தி எங்கேருந்து வருது, எங்க போகுது, மொத்த சாஃப்ட்வேர் எங்கேருந்து வருது, பிரபஞ்சத்தோட மொத்த சாஃப்ட்வேர் உன் மூலமா தான் வருது. அஞ்சறிவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது எப்ப பாரு தூக்கம் மாதிரி இருட்டுல இருக்கு, நம்மளும் தூக்கத்துல இருக்கோம். இங்க எழுந்தா என்ன பண்றோம், அப்படியே உடஞ்சி செதறி கிடக்கிற அறிவு நிலைகள்ல இருந்து பாயறோம் அகந்த மூலமா வெளியில, கரெக்டா? சோ இங்க ஃபுல்லா வந்து இதுவும் இதுவும் வேற விதமான தூக்கம். ஐந்தறிவு ஒரு மாதிரி தூங்குறதுன்னா நம்ம பகிர்முக நாட்டம்ன்றதுல தூங்கிட்டு இருக்கோம், வெளிநாட்டங்கள்ல தூங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்டம் இந்த நாட்டம் அனைத்துமே கண்டினியூட்டி பெற்று ஒரு ஜென்மத்துல மத்தனும் இல்லை, ஒரு நாள்ல மத்தனும் இல்லை, ஒரு மூமெண்ட் நனவு நிலையில ஒரு மூமெண்ட்ல மத்தனும் கிடையாது. கற்ப கோடி வருஷமா அடைச்ச மாதிரியான படம் இது. அந்த படத்தினுடைய கதாநாயகன் டைரக்டர் வந்து இந்த அகந்தை. புரியுதா? உலகத்துல கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், நான் நம்ம பண்ண போறது வந்து அதை தான் பண்ண போறோம். அப்பேற்பட்ட பிரம்மாண்டம் இங்க ஒடுங்கும் பொழுது பிரம்மாண்டமான பிரபஞ்சமே வந்து செலிப்ரேட் பண்ண விஷயம் அது. ஏன்னா கரெக்டா வந்து சேர்ந்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான் என்ன. புரியுதா? என்னை வந்து அடைஞ்சிட்டான். அப்பேற்பட்ட தருணம் தான் ஒரு கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த விதம், ஒரு புத்தர் வாழ்ந்த விதம், ஒரு ஜீசஸ் வாழ்ந்த விதம், ஒரு மஹமத் வாழ்ந்த விதம். எல்லாரும் கழிச்சிருக்காங்க, அற்புதமாக கழிச்சிருக்காங்க. இதுக்கு இப்படியெல்லாம் வாழ முடியாது காரணம் அகந்தைன்றது இப்போ கற்றுக் கொடுத்துருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. புரியுதா? சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோமா? ஆறாவது பாயிண்ட்டுக்கு போவோம். ஆறாவது பாயிண்ட்டு, அகந்தை அழியாததின் காரணம் இந்த கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இரட்டை உணர்ச்சிகளில் சிக்கிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அறியாதிருப்பதே. ஒருத்தர் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் வந்து கோர்ஸ் மெட்டீரியல் போட மாட்டார். திங்கிங் எங்கெங்க ஓடுது, நம்மளுக்கு திங்கிங் ஏன் ஓடுது, அடிப்படையில் எதிர்பார்ப்பு வந்திருக்கான். அடுத்த வினாடி வந்து அகந்தையினுடைய வினாடி போலவும் அந்த வினாடியில் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து நம்ம ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண பிறகு அந்த இறங்க போகிறோன்னு போது துடிப்போம்ல, ஒரு மில்லி மீட்டரா மில்லி மீட்டரா போவோம். தியேட்டரில் படம் பார்க்கறதுக்கு உள்ளே போகிறதுக்கு பாய்வோம். படம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸை கூட கண்டினியூ பண்ணி பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இருக்காது, கரெக்டா? அதான் இவன் சேர்த்து போட்டானே, வில்லன் தான் அடி வாங்கிட்டானே, முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போகிறத பார்ப்போம் அடுத்தது. புரியுதா? அடுத்த உணர்ச்சி தான், அடுத்த உணர்ச்சிக்கு என்ன பண்ணுவோம், மில்லி மீட்டர் மில்லி மீட்டராக கூட்டம், 2000 பேர் 1000 பேர் இந்த வாசல் அடைச்சிட்டு இருக்காங்க, அந்த வாசல் அடைச்சிட்டு இருக்காங்கன்னா பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். அப்போ அகந்தை வந்து உள்ள தவிக்கும், கரெக்டா? இப்படி சாதாரண மனுஷனுக்கு நடந்துட்டு இருக்கிற இது அகந்தை. அங்க ஒருத்தர் வந்து கிளியரா வந்து கோர்ஸ் மெட்டீரியல் போறாருனால என்ன அர்த்தம், உங்களை டிஃபைன் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம், கரெக்டா? இதுவா ஆன்மீகம்? அதோட வீச்சு வந்து பவர் வந்து ராட்சச பவர். எதுக்கு அகந்தைக்கு? ராட்சசர்களே வாழ்ந்திருக்காங்கன்னு நம்மளுடைய புராணங்கள்லாம், புராணங்கள்னோட உச்சகட்ட ராட்சசம் என்ன, ஃபஸ்ட்டு எனக்கு சாகா வரம் என்னமோ அதை ட்ரை பண்ணிடுவான் ஃபுல்லா. அதுவும் அகந்தை போருமா, வரம் தேடுவதும் அகந்தை. வரத்தை கொடுக்க பிரம்மா வராரு, அவர்கிட்ட அவன் கேட்கவே கேட்குறான் இரண்ய கசிப்பு, சாமி நாங்கள்லாம் இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நீங்களும் வந்துடுறீங்க, எதையோ வேற கொடுக்குறீங்க, இதெல்லாம் கூட கர்மாவில் வரதானுங்க, ஆட சகலமும் கர்மா சாமி அப்படின்றார் அவர். பிரம்மான்றவர் யாரு? இங்க என்ன பண்ணிருக்காங்க இந்து மதத்துல, எண்ணி அதாவது நினைக்கவே முடியாத பவர்ஸ் எல்லா இடத்துலயும் பிரபஞ்ச பூரா, அதை வந்து சிருஷ்டிக்கு காரணம் பிரம்மா அப்படின்னு வச்சிருக்காங்க.
இன்னும் கேட்டிங்கன்னா பிரம்மா டைரக்ட்லி ரெப்ரசன்ஸ் ஈகோ, அதனால தான் பிரம்மா கோவிலே கிடையாது. அதுக்கும் ஒரு காரணம், அதுக்கும் ஒரு கிரிப்டிக்கலாக ஒரு கதை. என்ன கதை? சிவபெருமானுடைய முடியையும் திருவடியையும் தேடிக்கொண்டு சேலஞ்ச் பண்ணுறாரு. அதில் பிரம்மா தான் சேலஞ்ச் பண்ணுறாரு, நான் கண்டுபிடிச்சிடறேன் உங்கள் முடியே கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு கிளம்புறாரு அவர். புரியுதா? அப்படி சொல்கிறது வந்து அகந்தை. இல்லை இல்லை, என்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனாலும் உங்கள் நான் எங்கே விழறேனோ, என்னுடைய அகந்தை எங்கே ஒழியுதோ, அதாவது விழிப்பு நிலை தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு பொருள், ஒவ்வொரு செகண்டு அது பணிந்தாலும் சரி, சரணாகதி அடைந்தாலும் சரி, விழுந்தாலும் சரி, எப்படியோ ஃபிசிக்கலாக சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒன்று அது பண்ணிச்சுன்னா அந்த இடம் உன்னுடைய திருவடியாக இருக்கும், அதனால தான் நான் இங்கே பணிய முடிஞ்சுது அப்படின்றது எனக்கு தெரியும்னு சொன்னவர் வந்து விஷ்ணு. அதனால தான் விஷ்ணு வந்து மனத்துக்கு ஒப்பிடுவாங்க. என்ன, திருப்பார் கடல்ன்றது மனத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதா? திருப்பார் கடலில் அஞ்சு தலை ஆதிசேஷனோட அதுலேயே படுத்துக்கிட்டு இருக்காரு, அதாவது பஞ்ச புலன்களோட படுத்துக்கிட்டு அதுக்குள்ள அவர் பேலன்ஸ் பண்றார், தூங்கவும் தூங்காம. புரியுதா? இந்த விஷ ஜந்துக்களான ஐந்து புலன்களுக்கும் காட்சிகளுக்கும் அகந்தைக்கும் இடம் கொடுக்காம கம்ப்ளீட்டா வந்து யோக நித்ரால இருக்க மாதிரியே ஒரு நித்ரால இருக்காரு. இப்ப நம்ம பண்ண போறது எல்லாமுமே ஒவ்வொரு செஷனும் விதவிதமான இது என்ன, சும்மா இருத்தல். சும்மா இருத்தல செதுக்கிக்கிட்டே போறோம். எப்போ கேட்டாலும் வந்து சும்மா இருக்கிறது தான், 24/7 தனியாக ஆன்மீகம்லாம் கிடையவே கிடையாது, சும்மா இருத்தல் தான் வாழ்க்கை. ஏன்னா எரிச்சிரும், அந்த உள்ள நுழைஞ்சுதுன்னா எரிச்சிரும், வறுத்து எடுத்துரும் உங்களை. புரியுதா? எண்ணங்களா, வேற யாருமே எதிரி இல்லை, நம்ம தான் எதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு விஷ்ணு வந்து, நான் உன்னுடைய திருவடியை நோக்கி போகிறேன் அப்படின்ட்டு அவர் திருவடியை நோக்கி போகிறார். அவருக்கு எப்போ பணிஞ்சாங்களோ அப்போவே திருவடி சித்தி கிடைச்சிரும். புரியுதா? பணிதல்னா என்ன அர்த்தம்? உள்ள இந்த நானுக்கு சக்தி கிடையாதுப்பா, இவர் விசிட்டர், விழிப்பு நிலையில வராரு, ஒரு கும்பலோட வராரு, திறமைகள்லாம் சொல்லிக்கிறார். இந்த உடம்புக்கு தான், இந்த உடம்புக்கும் இந்த பெயருக்கும், அதுவும் ஃபிக்ஷன். போருமா, உங்க உடம்பே ஃபிக்ஷன். ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் தான் என்ன, காணல் நீர், நாட் ட்ரூ. உங்க பெயரு இன்னும் பயங்கர ஃபிக்ஷன். வயசுன்னு நினைச்சாலும் பயம், ஒரு மணி நேரம் போச்சுன்னு நினைச்சாலும் பயம், என்னத்தை தேடுறோன்னு தெரியாம ஒரு பயம். ஸோ ஒவ்வொரு க்ஷணமும் பில்ட் பை அகந்தை. ஸோ இந்த அகந்தைன்றது பொய். அதனால அவர் என்ன பண்ணுறாரு, க்ளீனாக வந்து நான் திருவடியை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு இமீடியட்டாக உட்கார்ந்த இடத்துல தன்னையே ஒப்படைக்கிறார். அதுதான் ஒரு அவதாரத்தில் கடைசியில் வந்து மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்வார், 3வது அடி அங்கேயும் வைக்க வேண்டாம், என் தலைமையில் வைங்க அப்படின்னு, என் அகந்தையை கொல்லுங்க, என்னால் கொல்ல தெரியலன்றாரு. புரியுமா? எனக்கு கொல்ல தெரியல, எனக்கு பண்ண தெரியல. இப்படி தான் வந்து குரு கிட்ட வந்தவன் வந்து இப்படி தான் கேட்பாராம். புரியுதா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது, நீங்கள் எல்லாம் பார்த்துங்க, ஒப்படைக்கிறேன். ஒப்படைக்கிறதுல சுத்தமாக இருப்பான், 100%. புரியுதா? இப்போ நம்ம ஒரு பெரிய வாய்ப்பை வந்து அங்கே கொடுப்போம், 6:30 to 8 மாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல எது போனாலும். அந்த காலத்தில் மகாத்மா காந்தி அரசியலில் இருக்கும் பொழுது சாயந்தரம் ஆச்சுன்னா 6 மணி ஆச்சுன்னா ஒரு பிரார்த்தனை அங்கே இருப்பார். அந்த மாதிரி இங்கே வந்து ஆன்ம சந்நிதின்னு ஒன்றுக்கு விளக்கை ஏற்றிட்டு நம்ம மாடு உட்காந்துட்ருக்கோம், 6:30 to 8. அதுக்கப்புறம் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கூட நம்ம பேசிக்கலாம். ஸோ இப்படி வந்து அவர் போகிறார். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மேலே போய் எப்படியா கண்டுபிடிச்சிடலான்னு போகும்பொழுது கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காராம். அப்போ வந்து அந்த தாழம்பூவோ ஏதோ ஒரு பூ, ஆமாம் தாழம்பூ தான், தாழம்பூ ஒன்று வந்துகிட்டே இருந்துதான். இந்த பாரு கண்டுபிடிக்கலாம் முடியாது, ஆனால் என்னை பார்த்துட்டேன்னு சொல்லு, நீ என்ன, நான் அவர் தலைமுடியில் தான் இருக்கேன், இருந்து அங்கேருந்து தான் வரேன், அதனால் என்னை பார்த்துட்டேன், என்னை பார்த்ததே, அதாவது தாழம்புவை பார்த்ததே சிவபெருமானுடைய முடியை பார்த்ததா ஒரு பொய்யை சொல்லுன்னு. எதுக்கு இதெல்லாம், ஆக்சுவலாக ஆன்ம பொருளை பற்றி. ஆன்ம பொருளுக்கு ஆரம்பம் கிடையாது, நடு கிடையாது, முடிவு கிடையாது. ஆனால் இந்த அகந்தைக்கு வந்து அகந்தைக்கும் ஆரம்பம் கிடையாது, ஏன்னா அதோட சக்தி தான் அதுவும். புரியுதா? அதனால சுழல விடப்பட்டு தான். இப்போ இன்னைக்கு இந்த பூமியில விழுந்த சூரியனுடைய அத்தனை கிரணங்களும் ப்ரீடெஸ்டைண்டா இல்லையா, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு, இப்பவும் இருட்டு மூலமாகவும் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா. ஸோ வேற வேற நிலைகள் வந்து பஞ்சபூதங்கள்லையும் இருக்கு, அது வந்து எல்லாத்தையுமே தாக்குது.
பஞ்சபூதங்களுடைய ஒரு விதமான தன்மை தான் நம்மளுடைய ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம் சொல்லப்படுற எல்லாமுமே. ஸோ எல்லாமுமே இன் ஃப்ளக்ஸு, புரியுதா? அந்த ஃப்ளக்ஸில் இருக்க வைக்கிறது ஒரு பிரமையான ஒரு நினைப்பு, நான் என்ற நினைப்பு, புரியுதா? ஸோ அதை அவர் என்ன பண்ணார, போய் சொன்னதுனால, அடா போடா நீ இந்த போய் இப்படி வந்து பச்சை போய் இதை வந்து ஈஸி, அதனால் வந்து உனக்கு எங்கேயுமே வந்து உன்னை வச்சு வழிபட மாட்டார்கள், உனக்கு ஒரு பிரதானமே கிடைக்காது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கும், சிவபெருமானுக்கும் இருக்கும். இந்த சிவன் வந்து அழிக்கும் கடவுள் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அது கூட லிங்கமாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, பல விதமான லிங்கம். ஏன் சிவம், சிவம் சொன்னாலே என்ன அர்த்தம், அடிமுடி காண முடியா ஒரு பெரிய பொருள். ஆனால் மனிதனுக்கு கிராண்டஸ்ட் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வாய்ப்பு? சரணாகதி. அஞ்சு கோஷங்கள்லையும், நம்ம அஞ்சு கோஷங்கள்லையும் விதவிதமா பண்ண முடியாது, அதனால தினம் இங்கே பண்ணிடுவோம். 6:30 to 8 தினம் கூடி 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 உள்ள பொருளை 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 நானோ மில்லிமீட்டர் போனா கூட இட்ஸ் கிளியர் டுவர்ட்ஸ் தட் பாத், புரியுதா? பொய்ய பொய்யின்னு உணர்றதே பாத்து, அதுதான் பண்ண போறோம்.